வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, விருதுநகர் மண்டல தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஞானாசிரியர்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இந்த இணையவெளி இணைப்பில் கலந்து கொண்டிருக்கின்ற சிந்தனையாற்றல் மிக்க அறிஞர்கள் பெருமக்கள் அனைவரையும் பெருமதிப்போடு வாழ்த்தி வரவேற்று எனது உரையை தொடங்குகிறேன். அன்பானவர்களே, இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்திருக்கின்ற தலைப்பு உடல் வளமும் மன வளமும். வளமுடன் வாழ வேண்டும், அதுக்கு தான் மனவள கலை. மனதை வளப்படுத்த வேண்டும். மனவள வாழ்வே உடல் மன நல வாழ்வு. நல வாழ்வுக்கு வளம் வேண்டும். அதனால தான் மனவள கலை என்று மகரிஷி அவர்கள் இந்த வாழ்வியல் கல்விக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். அப்படித்தானே சொல்றோம், மனவள கலை, மனதை வளப்படுத்தும் கலை. எதுக்கு? நல வாழ்வுக்கு. நல வாழ்வுன்னா என்ன? முழுமை நல வாழ்வு, உடல் நலம் மன நலம் அப்படின்னு நம்ம இதுவரையில தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். சரி, உடல் வேறு மனம் வேறா? ரெண்டும் ஒண்ணுதான். எப்படி? உடலுங்கிறது என்ன? உயிர். உடல்னா பரு உடல் அல்ல, சடலம் பிணம் அல்ல. உடல் என்றாலே உயிர் உடல்னு அர்த்தம். உயிர் உடல்னா அங்க மனம் இருக்கும், உணர்வு இருக்கும். அதனாலதான் இந்த உயிர் உடல் தான் மனிதன், இது மனம். ஜீவன்களெல்லாம் மனம். முறையாய காந்தாலை மனமாம் உயிர் உடல்களில் மாதிரி சொல்வாங்க. ஆக உயிரினம் என்பது மனம். தாவரம், புழு, பூச்சி, ஊர்வன, கால்நடை, மனிதன் எல்லாம் உயிர் இனம். இது எல்லாம் மனம். அப்ப மனம் வேறு உயிர் உடல் வேறா? உயிர் இருக்குது இந்த உடல்ல. அப்ப உயிர் இல்லாத உடலும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த உடம்புல உயிர் இல்லை, மரணம் வந்துருச்சு, செத்து போய்விட்டார். அவருக்கு என்ன இல்லைன்னு சொல்கிறோம்? உயிர் இல்லை. அப்போ உயிர் இல்லைன்னா மனம் இருக்குதா? அதுவும் இல்லை. உணர்வு இல்லை இல்லை. அப்போ உயிர் உடல் என்பதும் மனம் என்பதும் சீவன் என்பதும் ஒன்று தான். முதல்ல இதை நாம் தெரிஞ்சுக்கணும். இப்ப மகரிஷி சொல்றாங்க, உடல் உயிர் உடல் எப்ப அது உயிர் உடலாக இருக்கிறது? முறையாக கூடிய போது. எதெல்லாம்? நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெண், பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாஷ். அதான பௌதீகம், பிசிக்ஸ். அதாவது அந்த உடலுக்கு பேரு பிசிக்கல் பாடி. பௌதீக உடல் அதான் பூத உடல் அப்படின்னு மாறி இருக்கு. அப்ப அது உயிர் உடல் தானே? இப்போ அந்த உயிர் உடல்ல மனம் இருக்குது இல்லையா? அதான் மகரிஷி சொல்றாங்க, உயிர் இருந்தா மனம் இருக்கும். உயிரின் படர்க்கை நிலையே மனம். இது என்ன படர்க்கை நிலை? உயிர் உணர்கிறது எதை? இந்த பஞ்சபூதங்களையே. அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக உணர்கிறது. அப்படி உணரும் போது அது மனமாகவும் இருக்கிறது. அது விழித்திருக்கும் போது தான். உறங்கும் போது அது உயிராக இருக்கிறது. விழித்திருக்கும் பொழுதும் உயிராகவும் இருக்கிறது, மனமாகவும் இருக்கிறது. அப்படின்னா உயிர்னா என்ன? உயிருங்கிறது ஒரு சக்தியா? உயிருங்கிறது அசைவு. இப்போ உயிர் எழுத்துன்னு சொல்கிறோம், ஆ, இ, ஊ, ஏ, ஓ. இதை உச்சரிக்கும் போது உதடு, நாக்கு எல்லாம் அசையுது இல்லை? அதெல்லாம் அதுக்கு பேர் உயிர்.
இப்போ மெய் எழுத்து கா போட்டு மேலே புள்ளி வைக்கிறோம், அது எப்படி உச்சரிங்க பார்க்கலாம், உச்சரிக்கவே முடியாது. இக்குன்னு சொல்லுவோம், அங்கே ஈங்கிற ஓசை வந்துடுச்சே. அதனால் உயிர் இல்லாமல் மெய் அசையாது இல்லைங்களா. அப்போ அந்த உயிர் தான் மனமாகவும் இருக்கிறது. அப்போ உயிர், அந்த உயிர் உடல் அதுதான் உடலே. அப்போ உடல் தான் மனமாகவும் இருக்கிறது. அதனால தான் மகிழ்ச்சி சொல்றாங்க, மனம்தான் மனிதன். இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது என்னதுங்க, இந்த பஞ்சபூதங்கள் கூடி தானே உடலா இருக்க. பஞ்சபூதங்கள் என்பது என்ன? அதுதான் இறைநிலையின் இயக்கம். இறைநிலை இது அலை, அது இருப்பு, இது இயக்கம். இறைநிலை என்பது தானே அறிவு, அதான சுத்த வெளியா, அதான பிரம்மம், அதுதானே கடவுள், அல்லாஹ், பிதா, எல்லாம் சொல்றோம் இல்லவா. அப்போ அதுதான் ஆதி எனும் பரம்பொருள், அது மெய். அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி காற்றாகி நெருப்பாகி நீராகி மண்ணாகி இந்த ஐந்தும் முறையாக கூடி என்னாச்சுங்க, உயிர் உடல், அங்கே மனம் வந்துருச்சுல. இப்போ தெரிஞ்சு போச்சா நான் யாருன்னு? நான் உடலா, நான் உயிரா, நான் மனமா? ஆமாம், நான் உடல் தான், நான் உயிர் தான், நான் மனம்தான். ஆனால் இது நிலை இல்லாதது. எப்போ எது நிலையானது? அதுதான் தெய்வம், எல்லாவற்றுக்கும் மூலமானது. அதுதான் அனைத்துமாக ஆகும், இயங்கும். அது அடங்கும் போது மீண்டும் ஆதி நிலையை அடைந்து விடும். எப்படி கடல் எழுச்சி பெற்று அலையாகிறது, அலை அடங்கினால் மீண்டும் கடலாக மாறிவிடும். கடல் என்பது மெய், அலை என்பது நிகழ்ச்சி, அது பொய், நிலை இல்லாதது. இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. அப்போ இதுதானே இயற்கைன்னு சொல்கிறோம். எதை இயற்கைன்னு சொல்கிறோம்? இந்த நிலையையும் அலையையும், மெய்ப்பொருளையும் பொய்ப்பொருளையும் இயற்கைன்னு சொல்கிறோம். இதான் இருக்குது இயற்கை. மெய்ப்பொருளுக்கு பேர் சத்தியம், பொய்ப்பொருளுக்கு பேர் அசத்தியம். அசத்தியம் மாயை, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, மகான்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்களே, வாழ்க்கை வாழ்வியல் அறிஞர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்களே மகான்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுங்க, நான் இயற்கையில் ஒரு பகுதி. எத்தான் மகிழ்ச்சி சொல்லுங்க, மேன் இஸ் அ பார்ட் ஆஃப் தி நேச்சர், சரியா? அப்போ அப்போ இந்த உடல் வேற, மனம் வேறையா, ரெண்டும் ஒன்று தான். இப்போ இந்த உடல் மனமாக நான் வாழுகிறேன், அதை இயங்கிக் கொண்டிருக்கிறேன். இதில் என்ன நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா, இந்த உடல் இயங்குகிறது. உடல் பல உறுப்புகளால் ஆனது, உடல் பஞ்சபூதங்களால் ஆனது, பஞ்சபூதங்களால் ஆனது தான் உறுப்புகள். இந்த உறுப்புகளெல்லாம் இயங்கணும். இயங்குவதற்கு இந்த பஞ்சபூதங்கள் கூடிய இந்த உயிர் உடல் இருக்கு இல்லைங்களா, அதில் அந்த உயிர் தான் ஓடுது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த நாலும் கூடி இருக்கிற இடத்தில் உயிர் கூடி அது சுழண்டு ஓடுது. இந்த உயிர்ங்கிறது தான் விண். அதில் ஒரு, அது ஒரு தொகுப்பாக கோடான கோடி விண் துகள்கள் தான் நுண்ணுடல்னு சொல்கிறோம். சுழண்டு ஓடுது, அது சுழலும் போது அது கரையுது.
அந்த கரைசல் தான் உயிரில இருந்து வரக்கூடிய காந்தம், உயிர் காந்தம். அதுக்கு பேரு சீவ காந்தம், பயோ மேக்னட்டிசம். இந்த உயிர் சக்தி எவ்வளவு அழுத்தமாக இருக்கிறதோ, அதாவது ஒரு அப்படி எண்ணிக்கை ஒரு 100,000 கோடின்னு வச்சுக்குவோமே, அப்படி இருந்ததுன்னா அங்க காந்த உற்பத்தியும் அதுக்கு தகுந்தாற் போல அதிகமாக இருக்கும். எலக்ட்ரான் எண்ணிக்கை கூட கூட எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அது கூடும். அதைத்தான் வளம்னு சொல்றோம், உயிர் வளம். அந்த வளமா இருந்தாதான் அந்த உடம்புல மின்காந்த சக்தி, சீவகாந்த சக்தியுடைய செறிவு, அதை எப்படி விளங்கிக் கொள்ளலாம்னா வோல்டேஜ்னு சொல்றோம் பாருங்க. இப்போ நம்ம வீட்டில் மின்சாரம் இருக்குது, மின்காந்த சக்தி, அது உங்கள் உடல் வீடு முழுதும் சுழண்டு ஓடுது, வயரில் நம்ம உடம்புல நரம்பு மண்டலத்தில் ஓடுறது. அது மாதிரி இந்த மின்காந்த சக்திக்கு ஒரு அழுத்தம் இருக்குது இல்லையா, வோல்டேஜ். அந்த அழுத்தம் சரியாக இருக்கிற வரையில தான் எல்லா கருவியும் முழு திறனோடு இயங்கும். அதோட அதுதான் உடல் இயக்கம். அதில் தான் ஜீரணம் நடைபெறுகிறது. இந்த உடல் செல்கள் பஞ்சபூதங்கள் கரைந்து கூடிதானே செல் ஆகுது. இந்த பஞ்சபூதங்களும் கரைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு, எல்லா அணுக்களுடைய கூட்டம் தானே. அப்போ இந்த செல்களை புதுப்பிக்கணும் அல்லவா? எப்படி செல்களை புதுப்பிக்குது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த நாளையும் கூட்டி அந்த வித்துக்குழம்ப உருவாக்குது. இந்த உணவு, உணவோடு நீர், வெப்பம், காற்று, இந்த நாளும் சேர்ந்ததுன்னா இந்த உணவு ரசம், ரத்தம், ஆமிசம், மேதை, அஸ்தி, மஜ்ஜை, சுக்கிலம். ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை வித்து குழம்பா மாறுது. அந்த வித்து குழம்பு தான் இந்த உயிர் துகள்களை பிடிச்சு வைக்குது. அது எங்க இருந்து வருது? சுவாச காற்று மூலம் வருது, கோள்கள்ல இருந்து வருது, வந்துகிட்டே இருக்குது. நம்ம உணவு ஜீரணம் ஆகும்போது ஒவ்வொரு செல்லுல இருந்தும் வருது. இந்த மைட்ரோகாண்ட்ரியான்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள். அந்த உயிர் துகள்களை தான் இந்த வித்துக்குழம்பு பிடிச்சு வச்சுக்குது. அப்ப அந்த வித்துக்குழம்புடைய அளவு தரம் வளமாக இருக்க வேண்டும். இதான் இங்க இங்க இடத்துல தான் வளம்ங்கிற வார்த்தைக்கு பொருள் புரியுது. இப்ப நமக்கு இப்போ பொருள் வளம் மிக்கவர் அப்படின்னா ஒருத்தருக்கு மாதம் 100,000 ரூபா வருமானம், அவர் செல்வந்தர் தான், பொருள் வளம் மிக்கவர். அப்படி எப்பவுமே ஆவரேஜாக ஒரு பேங்க் பேலன்ஸ் எப்பவுமே 1,00,000 ரூபா மெயின்டைன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் தானே செல்வந்தர். சொல்கிறோம் பேங்கில் மினிமம் ஒரு பணம் இருக்கணும்னு, 1,000 ரூபா இருக்கணும்னு சொல்கிறோம், அது எடுக்க முடியாது, பயன்படுத்த முடியாது, அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணும். அது மாதிரி இந்த உடல் இயக்கம் சீராக நடக்கணும், அதுக்கு சக்தி வேணும். அந்த உடல் இயக்கத்தில் இந்த உறுப்புகள் எல்லாம் இயங்குது. உணவு 7 தாதுக்களாக மாறி புதுப்பிக்கப்படுகிறது செல்கள். அது மட்டுமல்ல, இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறோமே எப்படி? இந்த உயிர் சக்தியைத்தான் நம்ம செலவு பண்ணுறோம். அது மெய்வாய், கண்மூக்கு, செவிங்கிற 5 புலன்கள் வழியாக அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக வெளியேறுகிறது. பாருங்க, தோல் வழியாக அழுத்தமாக வெளியேறி செலவாகுது, காது வழியாக ஓசையாக, கண்கள் வழியாக ஒளியாக, நாவின் வழியாக சுவையாக, மூக்கின் வழியாக வாசனையாக வெளியேறுது. இல்லை, இந்த செலவு தானேங்க நமக்கு இன்பமாக இருக்குது. அப்போ இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும்னா இந்த உயிர் சக்தியை செலவு பண்ணுறோம்ல,
அப்ப இந்த உயிர் சக்தி எதுக்கெல்லாம் பயன்படுது? ஒண்ணு உடல் இயக்கத்துக்கு இல்லைங்களா, இந்த செல்களை புதுப்பிச்சா தான் அந்த செல்கள்ல இருந்து ஜீவகாந்தம் உற்பத்தி ஆகும், புரியுங்களா? அப்ப அந்த ஜீவகாந்தம் செல்களை புதுப்பிக்கிறதுக்கும் பயன்படுது, அப்பதான் ஜீவகாந்தமே உற்பத்தி ஆகும். அந்த ஜீவகாந்தம் புலன்கள் வழியாகவும் செலவாகுது விழித்திருக்கிற காலத்துல, அதைத்தான் நம்ம இன்பமா உணர்றோம் இல்லையா. இதுதான வாழ்க்கை. அப்ப வாழும் காலத்தில் நாம் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறது தானே வாழ்க்கையே, ஒன்றும் அனுபவிக்கல, தொட்டு சுவைத்து தூங்கிக்கிட்டே இருக்கிறோம் வைங்களேன், உறங்கிக்கிட்டே இருக்க, அது பேர் வாழ்க்கையா? உணர்வு உண்டா? ஒன்றும் இல்லை. விழித்து இருக்கும்போது தான் செலவாகுது, அதான இன்பம், வேற என்ன சொல்லுங்களேன், வேற என்ன இன்பம் சொல்லுங்க. தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு இந்த புலன் இன்பங்களை அனுபவிக்கிறோம் இல்லவா, அதான இன்பம். இன்னொன்னு பிறருக்கு உதவுகிறோம் எல்லாரும், ஏன்னா நாம எப்படி வாழ விரும்புகிறோம், துன்பம் இல்லாமல் வாழணும், இந்த உலக இன்பங்களை அனுபவித்து வாழணும் இல்லையா, அதுக்கு நம்ம உதவுறோம் ஒவ்வொருத்தரும். இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும் அப்படின்னா முதல்ல உயிர் வாழணுமே, இந்த உடம்புல உயிர் சக்தி இருக்கணுமே, உயிர் சக்தியை மெயின்டைன் பண்ண வளமாக வச்சிருக்கணுமே. அதுக்கு என்ன வேணும், உணவு, உடை, உறவிடம், இதெல்லாம் பயன்படணும். அந்த பொருளை பயன்படுத்தினாதான் இந்த உயிர் வளமாக இருக்கும், உயிர் உற்பத்தி ஆகும் இல்லையா. அப்போ நம்ம பொருள் ஈட்டணும் அல்லவா, இந்த பொருள் ஈட்டுற அறிவு வேணும் அல்லவா. அது தனி மனிதனாக பொருள் ஈட்டிட முடியுமா? நாமளும் ஈட்ட முடியாது, பிறரும் ஈட்ட முடியாது, எல்லாரும் பொருள் ஈட்டி வாழணும். அப்போ நம்ம என்ன செய்கிறோங்க, பிறருக்கு உதவுகிறோம், இது இயல்பு. அப்படி உதவுறதுல ஒரு இன்பம் இருக்கு பாருங்களேன். அவர் பொருள் ஈட்டணும் ஒவ்வொருத்தரும், அப்புறம் ஒவ்வொருத்தரும் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும் இல்லையா. பொருள் ஈட்டி இந்த பசி, தாகம், தட்பவெப்ப ஏற்றத்தாழ்வு இவைகளால் வரக்கூடிய துன்பத்திலிருந்து எல்லாரும் விடுபடணும். அப்ப அதுக்கு நம்ம உதவுறோம் அல்லவா, அது இன்பமா இல்லையா? ஏன், அது இயல்பு. யாருக்கு உதவுறோம்? நமக்கே தான் உதவுறோம். நானும் மனிதன், நீங்களும் மனிதன், எல்லாரும் பஞ்சபூத கூட்டு தானே, எல்லாரும் இறைவனுடைய எழுச்சி பெற்ற பஞ்சபூதங்கள், நிலையும் அலையும். அப்ப நீங்கள் நானும் ஒன்று தானே, சமம் தானே, இதுதான் சமயம், வி ஆர் ஆல் ஈக்குவல். இப்போ இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா இவனுக்கு அன்பு வந்து அன்பு வந்துருது இல்லை, இப்போ பிறருக்கு உதவி வாழ்றமா இல்லையா, இது ஒரு இன்பம். இதெல்லாம் வாழ்க்கையில் அதான் வாழு, வாழ விடுன்னு சொன்னேன். நாமளும் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறோம், பிறரும் உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கு நாம் உதவுகிறோம் அல்லவா, இதாங்க இன்பம், ஈத்துவக்கும் இன்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா. இப்படி இன்பத்து வாழணும்னா நான் பிறருக்கு உதவணும், அதுக்கும் எனக்கு சக்தி வேணுமே, உயிர் சக்தி வேணுமே. உடல் நலம் இல்லைன்னா, உயிர் சக்தி இல்லைன்னா, உடல் இயக்கத்துக்கே போதவில்லை என்றால் வோல்டேஜ் குறைஞ்சி போச்சு. அப்ப நான் பிறருக்கு உதவ முடியுமா, இன்பத்தை அனுபவிக்க முடியுமா? சர்வீஸ் டு ஹியூமனிட்டி. இப்ப நான் கூட இப்ப இந்த வாழ்க்கையில் வேதாத்திரிய வாழ்வியல் உண்மைகளை உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உடல்நலம் இல்லைன்னா நான் பேச முடியுமா? இதெல்லாம் சொன்ன உடனே உங்களுக்கு அந்த அறிவு கிடைச்சிருது, எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க சொல்கிறீங்கல்ல. ஐயா உங்களுடைய உரை இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு வாழும் முறை தெரிந்து விட்டது, துன்பமில்லாமல் வாழ்றதுக்கு, இன்பமாக வாழ்வதற்கு, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அந்த வழியை நீங்கள் உணர்த்தினீர்கள், சந்தோஷம், மகிழ்ச்சி, இதெல்லாம் தாங்க இன்பம். இப்படி இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்ங்க?
இந்த உயிர் வளமாக இருக்க வேண்டும். அதான் உடல் வளம், உயிர் உடல், வளமான உடல், பொருள் வளம். அதுபோல இங்கே உயிர் வளம் வேண்டும். இப்ப புரிஞ்சுச்சுங்களா? சரி, அந்த உயிர் வளத்தை, உயிரை எப்படி வளமா வச்சுக்க போறோம்? இப்ப பார்த்தோம் இந்த உடம்புல எப்ப உயிர் சக்தி நம்ம உடம்புல வந்து கூடும், உணவு ஜீரணமாகி அங்கிருந்து வருது, விண் துகள்கள், உயிர் துகள்கள், அப்புறம் நட்சத்திரங்கள் கோள்களுடைய மையப்பகுதியிலேயும் அணுச்சிதைவு ஏற்படும் போது அங்கிருந்து வெளியேறுகிற, தூக்கி வீசப்படுகிற மின் துகள்கள் நம்ம உடலுக்குள் வருகிறது. சுவாச காற்று மூலமாகவும் மின் துகள்கள் வருகிறது. அதைத்தான் பிராணவாயுன்னு சொல்றோம், மூச்சு காற்று இல்லை, உயிர் காற்றுன்னு சொல்றோம். இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ மூச்சு வந்து போறது நின்று போச்சுன்னா, விஞ்ஞானிகள் சொல்றாங்க 4 நிமிடம் சுவாசம் நடைபெறவில்லை என்றால் உடம்புக்குள்ள உயிர் இருக்காது. ஏன்னா உயிர் வரணும், இந்த காற்று மூலம் வந்து போகுது, பிராணவாயு உள்ள வரணும். அது 4 நிமிஷத்துக்குள்ளால அந்த உயிர் துகள்கள் கரைஞ்சி அது காந்தமா மாறிடும், கரைஞ்சி போயிடும். அப்ப இன்னும் உயிர் துகள் வந்துகிட்டே இருக்கணும், இப்ப சுவாசம் நடைபெறணும் இல்லைங்களா? உணவுல இருந்தும் வருது, கோள்கள்ல இருந்தும் வருது. இந்த காற்று வேணும், காற்று உடம்புல இருந்தாதான் அங்க, அப்ப அங்க வெப்பம் இருக்குது, நிலம், நீர், வெப்பம், காற்றும் வேணும், அப்பதான் உயிரும் வேணும். இப்ப இந்த பஞ்சபூதங்கள் கூடி இங்க ஒரு இயக்கம் நடந்துகிட்டே இருக்குது இல்லைங்களா? இதுதான் உடல் இயக்கம். அப்ப இந்த உயிர் வளமா இருக்கணும்னா இந்த பஞ்சபூதங்களை நம்ம உடம்புல என்ன செய்யணுங்க? பராமரிக்க வேண்டும். சொல்றோம் பேங்க் பேலன்ஸ், 1 லட்சம் ரூபாய் எனக்கு பேங்க் பேலன்ஸ், பராமரிக்கணும், மெயின்டைன் பண்ணணும். பெரிய பணம் இருக்கணும், சும்மா இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறோம், விசா அப்ளை பண்ணுறோம், அவங்க பேங்க் பேலன்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் செல்வந்தராக இருந்தால் தான் நீங்கள் போக முடியும். அது மாதிரி மெயின்டைன் பண்ணணும் இல்லை, உயிரை வளமாக வச்சுருக்கணும் இல்லை, அப்போ தான் உடல் நலமாகவும் இருக்கு வாழ முடியும். உடல் நலத்தோடும் வாழணும், ஏன்னா உடம்புல நோய் குறைஞ்சிருச்சுன்னா உடம்புல நோய், அதான் வலி, வோல்டேஜ் ட்ராப், அதைத்தான் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போச்சுங்கிறீங்க, இம்யூனிட்டி குறைஞ்சி போச்சு, உயிர் வளம் இல்லை, உயிர் சக்தி குறைஞ்சி போச்சு அப்படின்னு. வேற நோய்ங்க, வேற ஒன்றும் இல்லை. ஒரு காய்ச்சல் வருது, உயிர் சக்தி குறைஞ்சி போச்சு, நடக்க முடியலையே, எழுந்திருக்க முடியலையே, உடம்புல உயிர் சக்தி குறைஞ்சி ஜீரணம் ஆகுமா? அப்போ உடல் நலத்தோட வாழணும்னா அங்கே உயிர் வளமாக இருக்கணும் இல்லை, உயிர் வளம் உடல் வளம் ரெண்டும் ஒன்று தான். அப்போ என்ன செய்யணுங்க? இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, வீண், இந்த ஐந்தையும் நம்ம உடம்புல பராமரிக்கணும். அதுக்கு பாருங்களேன், ரொம்ப சிம்பிள். நிலம்ங்கிறது தான் உணவு, அது சுவையும் அது வாசனை உடைய பொருளுக்கு பேர் நிலம்ங்க. சாப்பிட்றோம்ல ஆகாரம், எல்லாம் வாசனை வருதா இல்லையா? அது எங்கிருந்து? மண்ணில் தான் வாசனை, மண்ணுக்கு தான் வாசனை, மண்ணிலிருந்து தானே தாவரங்கள் தோன்றுது, தாவரங்களை தானே சாப்பிட்றோம். அந்த தாவரத்தை சாப்பிட்ற விலங்கையும் சாப்பிட்றோம், அது மொத்தத்தில் எல்லாம் தாவரத்தை தான் சாப்பிட்றோம் இல்லையா? அப்போ அந்த மண் நம்ம உடம்பில் அதுக்கு வந்து சத்து பொருள்கள், அதுக்கு அதோடைய ரசாயன தன்மையை பொறுத்து அதை சொல்கிறாங்க, மாவு சத்து, கொழுப்பு சத்து, புரத சத்து, அப்புறம் உயிர் சத்து, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? அது வேற ஒன்றும் இல்லைங்க, 6 சுவை தான்,
ஆறு சுவைக்குள்ள அது அடங்கிடும். ஆறு சுவை என்னதுங்க? உப்பு, துவர்ப்பு, கசப்பு, புளிப்பு, இனிப்பு, இப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. ஆறு சுவை, அந்த ஆறு சுவையும் உணவில் இருக்கணும். இருந்தா நம்ம உடலுக்கு வேண்டிய எல்லா சத்துக்களும் கிடைத்து விடும். அந்த உணவில் அங்கே மாவு சத்து இருக்கும், கொழுப்பு சத்து இருக்கும், எல்லாம் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும், புரத சத்து எல்லாம் சொல்கிறாங்க, எல்லாமே இருக்குங்க. அப்போ அந்த உணவை அளவோட முறையோடு சாப்பிடணும். இதான் எல்லா மகான்களும் சொல்லியிருக்கிறாங்க, விஞ்ஞானிகளும் மெய்ஞானிகளும். வேதாத்திரியமும் அதுதான் சொல்லுது. வேதாத்திரியம் ரொம்ப சுருக்கமாக மகரிஷியே கூட சொல்லியிருக்கார், உணவில் ஒழுங்கு. அங்கே ஒரு அது புத்தகமே எழுதியிருக்கிறாங்க மகரிஷி. ரொம்ப சுருக்கமாக நீங்கள் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா என்ன சொல்கிறாங்க மகரிஷி? முதல்ல பசித்து புசி, எல்லா மகான்களும் சொல்லியிருக்காங்க, பசித்து புசித்தா தான் உணவை உடல் ஜீரணிக்கும். பசி இல்லாமல் சாப்பிட்டா உணவு உடலை ஜீரணித்து விடும் சொல்லுவாங்க மகரிஷி. இப்போ அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. பசித்து புசி, சுவைத்து உண். அந்த சுவை ஆறு சுவை உங்களுக்கு என்ன சுவை அன்னன்னைக்கு வேறுபடும். இப்போ ஒரு தாய் வயிற்றில் குழந்தை வளரும்போது அந்த மாதமாக இருக்கிற காலம்னு சொல்கிறோம் பாருங்க, ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு சமயத்தில் வெவ்வேறு சுவையான உணவை அந்த தாய் நாடுவாள். அந்த குழந்தை வளர்றதுக்கு அந்தந்த சுவையுடைய உணவு தேவை. அதனால தான் அவங்க விரும்பி விரும்பி கேட்குற உணவை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? அது மாதிரி உங்களுக்கு சுவையான நீ ருசித்து சாப்பிடணும், அதை சுவையை ரசிக்கணும். அதுதான் சுவைத்து உண், என்ஜாய் தி ஃபுட்டு. அதை சொல்கிறாங்க, நீங்கள் அந்த சுவையை உணரும் போது தான் அந்த சுவையை ஜீரணிக்க வைக்கிறதுக்கான சுரப்புக்கள், ஹார்மோன்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது அப்போ தான் சுரக்கும். அதான் சுவையை உணரும் போதே அதுக்கு அந்த அந்த உணவை ஜீரணிப்பதற்கு தேவையான ஜீரண சுரப்புகள் சுரந்து விடும். இது அனுபவத்தில் பார்க்குறோம். நாம் விரும்பி சாப்பிட்டா தான் ஜீரணம் ஆகுதுங்க. இந்த விரும்பும் போதே நாவில் உமிழ்நீர் கலந்துருது, அது சுரந்துருது இல்லையா. அதனால தான் சொல்கிறாங்க முதல் ஜீரணம் எங்கே நடக்குது? வாயில். அதுவே ஒரு ஜீரண சுரப்பு தானே. உமிழ்நீர் சுரக்கலைன்னா அங்கே ஜீரணம் ஆகாது, அஜீரணம். அப்போ சுவை, அந்த சுவைக்கும் போது புளிப்பு, இனிப்பு, கசப்பு, காரம் எல்லாம் ரசிக்கும் போது அங்கே உணர்றோம் அதை. அப்போ அதுக்கு தகுந்தாப்புல அங்கே சுரப்புகள் சுரக்கின்றன இல்லையா. இது நல்லா தெரியுதா இல்லையா? அப்போ எப்படி சாப்பிடணும்? பசித்து புசி, பசி வந்தால் தானே ஜீரணம், அங்கே ஜீரண சுரப்புகள் ரெடியாக இருக்கும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எல்லாம் வயிற்றில் சுரக்கும். அப்போன்னு சொல்கிறாங்க பசி வந்த உடனே வயிற்றில் கிள்ளுதுங்கிறீங்க, அங்கே ஆசிட் சுரக்குது, அங்கே அரிக்குது, அது நான் தயாராக இருக்கு. பசித்து புசி, சுவைத்து உண். அப்புறம் உணவை எப்படி சாப்பிடணுங்க? நொறுங்க தின்றால் 100 வயது. உமிழ்நீர் நல்லா கலக்கணும், நல்லா கல, அப்போ தான் நல்லா கடுகு கூட கடிபடாமல் உள்ளே போச்சுன்னா அப்படியே அதே உருவத்தில் வெளியே வந்துடும். அப்புறம் எப்படி அங்கே இருக்கிற சத்து பிரிக்கப்படும்? எதுக்கு வாயில் பல் வச்சுருக்குது அரைக்கும் பற்கள் எல்லாம்? மனிதனை அரைச்சி தான் சாப்பிடணும். தாவர பிரச்சினை அவங்க இருப்பான், மாமிச சர்வ பிரச்சினை என்றாலும் கூட மனிதன் உணவை அரைச்சி தான் சாப்பிடணும் சரிங்களா. அதுதான் பல் அரைக்கும் பற்கள்லாம் இருக்குது. அதனால் நொறுங்க தின்றால் 100 வயது. அப்புறம் அளவோடு சாப்பிடணும்ல, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம்னு நஞ்சு. அது ஜீரணிக்காத தேவையில்லாத உணவு அப்போ உடம்புல அது கழிவுப் பொருளாக தானே மாறும்.
உடம்புல தேங்கிச்சுன்னா கழிவு தானே வரும். கழிவு பொருள் என்ன பண்ணிடும், செல்களை கெடுத்துரும். செல்களை கெடுத்துச்சுன்னா அங்கே உற்பத்தியும் குறைஞ்சிரும், உயிர் சக்தி உயிர் ஓட்டத்துக்கு தடையையும் ஏற்படுத்திடும். அதான நோயே, இவ்வளவு தானுங்க. அப்போ உணவை எப்படி பராமரிக்கிறது, அதுல நீரும் சேர்ந்துருது. உணவு எனப்படுவதோ நிலத்தோடு நீரே. தாகம் வரும்போதெல்லாம் தண்ணி, பசி வந்தா தண்ணி ஆகாரம் எடுத்துக்கணும். இப்போ தாகம் வந்தா தண்ணி குடிச்சிடணும், அவ்வளவுதான். இந்த தண்ணியும் கூட அதை சுவைத்து தான் குடிக்கணும். உமிழ்நீர் கலந்து தான் அதை ஊற்றணும். அதை அண்ணாந்து கட 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 கடன்னு ஊற்றக்கூடாது. உமிழ்நீர் கலக்கலைன்னா அந்த ஜீரணம் ஆகாது. எது உள்ளே போனாலும் உமிழ்நீர் கலக்கணுங்க, அதை தெரிஞ்சுக்கங்க. புரியுதா? அப்போது அங்கே நிலம் நீராச்சா, வெப்பத்தை எப்படி பராமரிக்கிறோம்? உடை உறவிடம் இரண்டும் பயன்படுத்துகிறோம் அல்லவா. அப்புறம் உழைக்கிறோம். உழைக்கும் போது தான் உடம்புல வெப்பநிலை சரியாக இருக்கும், உழைப்பு இருக்கணும். உழைக்கும் போது தான் காற்று, மூச்சு வாங்கும். உடல் உழைப்பு, விளையாட்டு, நடனம், அல்லது உடல் உழைப்பு தொழில், ஏன்னா பொருள் ஈட்டி தானே வாழ்ந்து ஆகணும். குழந்தைகள்லாம் விளையாடுவாங்க, நடனம் ஆடுவாங்க, பெரியவங்களும் நடனம் ஆடலாம். விளையாட்டு அவங்க வயசுக்கு தகுந்தாப்புல தான் விளையாட முடியும். அப்போ அதுலெல்லாம் உடல் அசைவு ஏற்படும். அப்போது உழைப்பு, உடை, உறவிடம் இவைகளெல்லாம் எதுக்கு சம்பந்தப்பட்டதுங்க? வெப்பத்துக்கும் காற்றுக்கும் சம்பந்தப்பட்டது. அடுத்தது விண். அந்த விண்ணு தான் நம்ம உடம்புல சரியாக வச்சிருக்கணும்னா உறங்கணும். உறங்கும் போது தான் நமக்குடைய செலவு குறையுது, உயிர் சக்தியுடைய செலவு குறையும். ஓரளவு தாங்க செலவு செய்ய முடியும், அப்படித்தான் இயற்கை வச்சிருக்குது. அப்போ அவரவர் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட காலம் உறங்கணும், அது வேறுபடும் நாளுக்கு நாள். அது கூட நம்மளுடைய உடலில் உயிர்த்தியுடைய இருப்பை பொறுத்து. உடல் உழைப்பு இருக்குது, நல்லா உடல் உழைப்பு இருந்ததுன்னா நல்லா உறக்கம் வரும். உடல் உழைப்பு இல்லைன்னா உறக்கம் வராது இல்லையா. அல்லது மனதில் கவலைகள் இருக்குது, கவலைகள் இருந்தாலும் உறக்கம் வராது, மனம் புரிஞ்சு. புரியுதுங்களா? அது மாதிரி உறக்கம் ரொம்ப அவசியம். மருத்துவர்கள்லாம் நமக்கே தெரியும், இங்கே உறங்கலைனாலே உடம்புல உயிர் சக்தி குறைஞ்சிருது இல்லை, அப்போ வளம் குறையுது இல்லை, உயிர் வளம். நல்லா உறங்கினா தானேங்க ஜீரணம் ஆகுது. நல்லா உறங்கி விழிச்சனால உடம்புக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்குது இல்லை. அப்போ இதுக்கு மேலே என்ன தெரியணும் நம்ம? அதே போல் இந்த உயிர் சக்தியை தாம்பத்திய உறவில் தான் நம்ம அதிகமாக செலவு பண்ணுறோம். புலன் பொருள் உறவு இன்பத்திலையும் புலன்கள் வழியாக செலவானாலும் இந்த தாம்பத்திய உறவு இன்பத்தில் தான் நமக்கு அதிகமான குவான்டிட்டி செலவாகுதுங்க. அதனால தான் அந்த உடல் உறவு அனுபவத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ஒரு அசதி வந்துடும், சோர்வு, திரும்ப தூங்கணும் போல இருக்கும், தூக்கம் வரும். இது எல்லாருக்கும் ஒரு அனுபவம். அதனால தான் அது அது உறங்கிறது இரவு தான் உறங்கணும். அதனால தான் பகலில் உறக்கம் வராது, வந்தாலும் அந்த உறக்கம் சரியாக இருக்காது. அதனால தான் பகல் உடல் உறவு கூடாது, உடல் உறவுக்கு பின்னால் உறங்கணும், கொஞ்ச நேரம் உறங்கணும். அப்போ தான் அந்த இழந்த சக்தியை புதுப்பிக்க முடியும், அதுக்காக வச்சுருக்கிறாங்க சரிங்களா. அப்புறம் உடல் உறவு. அதே போல் கெட்ட எண்ணங்கள், பிறருக்கு கேடு நினைக்கிறோம், நமக்கும் கேடு நினைக்கிறோம். பேராசை, சினம், அச்சம், துக்கம், கவலை, மனம் கொந்தளிக்குது, மன அலை. இப்போ மனம் கொந்தளிக்கும் போது உயிரும் சேர்ந்து தானே கரையும், உயிர் கரையவும் செய்யும், வெளியேறும். வாய்க்காலில் தண்ணி போகுது, தண்ணி மட்டுமா போகுது, கீழே மணலும் சேர்ந்து தானே ஓடுது, ஆறு ஓடுது, ஆறு தண்ணி மட்டுமா ஓடுது, மணலும் தான் சேர்ந்து ஓடுது. அது மாதிரி புலன்கள் வழியாக சிவ காந்தம் மட்டும் செலவாகலைங்க, உயிரும் சேர்ந்து தான் செலவாகுது சரிங்களா. இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா நம்ம உடல் அந்த உயிரை வளமாக வைக்க முடியும் அல்லவா. அதான் உடல் வளம். அப்போ உயிர் வளம், அதான் உடம்பால் அழியின் உயிரார் அழிவர்
அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ உடலுங்கிறது என்னது? பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் சரியா இருந்தாதான் உயிர் வளமா இருக்கும். அதான் உடல் வளம் உயிர் வளம் வேற வேறு இல்லை. இப்போ நல்லா தெரிஞ்சிட்டீங்களா? இப்போ உடல் வளம் எவ்வளவு முக்கியமானது, இதுக்கு தான் வேதாத்திரியம் அற்புதமான ஒரு வாழ்க்கை முறையை வகுத்து கொடுத்துருக்குதுங்க. இது இப்போ நிறைய நம்ம எல்லாருக்குமே இதில் ஒரு அனுபவம் இருக்குது, இந்த பயிற்சி செய்கிறவங்க எல்லாருக்குமே. இப்போ நான் இந்த மனவளக்கலை வாழ்க்கை முறை, இந்த ஐந்தில் அளவு முறை காப்பது, உடல் பயிற்சியும் காயக்கல்ப பயிற்சியும் செய்வது, இது எதனால் செய்கிறோம்னா, இந்த ஐந்து செயல்களில் இந்த உணவு உழைப்பு உறக்கம் பாலுறவு எண்ணம் இந்த ஐந்தில் இந்த பஞ்சபூதங்களை பராமரிக்கிற செயலில் நம்ம முன்னோர்களும் சரியாக இல்லை, நாமளும் சரியாக இருக்க முடியாது. கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். நூற்றுக்கு நூறு எல்லாரும் சரியாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியவே முடியாது. ஒன்று இல்லைன்னா ஒன்று கொஞ்சம் முன்பு. அப்போ என்ன ஆகும்னா, நம்ம உடம்பில் கழிவுகள் தேங்கிவிடும். அந்த உணவு ஜீரணம் ஆகும்போது தேவையில்லாத ரசாயனங்கள் எல்லாம் வெளியேறணும் இல்லைங்களா? அது வெளியேறாது. அப்போ அதுதான் உயிர் ஓட்டத்துக்கு தடையை ஏற்படுத்துது. கழிவுகளின் தேக்கம் தான் உயிர் ஓட்டத்துக்கு தடையை ஏற்படுத்துது. அதே சமயம் அந்த ஜீவகாந்த உற்பத்தியும் குறைஞ்சி போயிடும். எப்படின்னா, அந்த வித்து குழம்பு இருக்கு, அளவு இருக்கு பாருங்க, அளவு தரம் குறைஞ்சிரும். அது குறைஞ்சதுன்னா எப்போ? இந்த ஐந்தில் அளவு முறையை மீறும் போது. அப்போ அந்த அளவு தரம் குறைஞ்சதுன்னா உயிர் சக்தியை பிடிச்சு வைக்காது. அப்போ ஜீவகாந்த உற்பத்தி குறைஞ்சி போயிடும். இது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு குழப்பம். அதுலேயும் குறிப்பாக இந்த 14 வயதுக்கு மேல்பட்டவங்க திருமண வாழ்க்கையில் வரும்போது அந்த பாலுறவில் ஜீவகாந்தம் செலவாகுது பாருங்க. அது மட்டும் செலவாகலைங்க, இந்த வித்து குழம்பும் வறண்டு போகிறது. ஒவ்வொரு செல்லிலையும் வறண்டு போயிடும். அதனால தான் மகரிஷி அது நீர்த்து போய்விடும்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அது குறைஞ்சி போயிடும். கெட்டித்தன்மை, அது அது அந்த அது திணிவு குறைஞ்சிடும். அதனால் அப்போ உயிர் சக்தியை பிரித்து வைக்கிற திறன் அதுக்கு குறைஞ்சி போயிடும். குவான்டிட்டி குவாலிட்டி குறைஞ்சிடும். அதனால தான் இந்த சித்தர்கள் எல்லாம், ஞானிகள் மகான்கள் எல்லாம் இந்த உடலை வளமாக வச்சுக்கிறதுக்கு உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு சொல்லுவார் திருமூலர் கூட. அவங்க தான் இந்த உடல் பயிற்சி, அதைத்தான் யோகா உடல் பயிற்சின்னு நம்ம சொல்கிறோம். யோகானா இனிமையான வாழ்க்கை, முற்காலத்தில் கண்டுபிடிச்சாங்க. அது இந்த ஐந்தில் அளவு முறை மீறுவதனால வரக்கூடிய குழப்பங்களை சரி பண்ணுறதுக்கு, நோயையும் குணப்படுத்துவதற்கு என்று அதை சொல்வார்கள் அன்பானவர்களே. ஆகையினால தான் அந்த யோகா உடல் பயிற்சி என்பது ஒன்று வந்தது. அதை மகரிஷி அவர்கள் தற்காலத்துக்கு ஏற்ப அதை எளிமைப்படுத்தி, அது ப்ரிவென்ஷன் அண்ட் க்யூர் ரெண்டுக்குமே அதுதான். ட்ரெடிஷ்னல் யோகாவில் நோய் இருந்தால் மட்டும்தான் சிலர் செய்யணும் அந்த சில பயிற்சிகளை. நோய் இல்லாதவங்க செய்யக்கூடாது, நோய் குணமான பிறகு அதை செய்யக்கூடாது. அதை அதுபோல் அது மருந்து மாறிங்க. நோய் இருந்தால் தானே மருந்து சாப்பிடணும். நீ மருந்தையே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி அது உணவாக மாறும்? அப்படி இல்லை. அதனால் மகரிஷி அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிற உடல் பயிற்சி தான் ப்ரிவென்ஷன் அண்ட் க்யூர் எல்லாருக்குமே. நோய் தடுக்கவும் அதுதான், குணப்படுத்துகிற பயிற்சியும் அதுதான். அதே போல் காயக்கல்ப பயிற்சியை எளிமைப்படுத்தி 14 வயதுக்கு மேற்பட்டவங்க அத்தனை பேரும் செய்யலாம். அந்த உடல் பயிற்சியும் காயக்கல்ப பயிற்சியும் செய்யணும். இந்த ஐந்தில் அளவு முறை காப்பதில் கொஞ்சம் விழிப்போடு நாம் வாழ்ந்தோமே ஆனால் உயிர் வளத்தோடு வாழலாம். அந்த உயிர் வளம்தான் உடலுக்கு வளம், உடலுக்கு ஆற்றல். உடல் வளமாக இருக்கணும் அல்லவா? உழைக்கணும். உழைக்கிறதுக்கு உடல் வளம் வேணும். சரியில்லாம் பின்ன பொருள் இல்லாமல் வாழ முடியாது. அந்த உயிர் வளமாக, அந்த உடல் வளம் தான் உயிர் வளம். உயிர் வளமாக இருந்தால் தான் உலக இன்பங்களையும் அனுபவிக்க முடியும். ஓகே.
இப்போ உடல் வளம் பற்றி இன்னும் நல்லாவே சிந்திச்சிருக்கிறோம். மன வளம்ங்கிறது என்னங்க? இப்போ அப்ப இது இந்த உடல் வளத்துக்கு எதை சொன்னோம்னா, ஆற்றல், 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 உயிர் ஆற்றல். இது ஆற்றல் வளமே உடல் வளம். சரி, மன வளம்னா என்ன? அது என்ன தெரியுங்களா? அறிவு அப்படின்னு பேருங்க. மனதுக்கு வளம் வந்து அறிவு. என்ன அறிவு? இந்த மனதுக்கு என்ன வேணும்? மனதுக்கு பொருள் ஈட்டுகிற அறிவு இல்லையா? இந்த மனம் தானே பொருள் ஈட்டுது. தொழில் அறிவு தானே. பொருள் இல்லாமல் வாழ முடியாது. மக்கள் உறவு இல்லாமல் வாழ முடியாது. மக்கள் உறவை பேணி காக்கணும்னா இந்த மனதுக்கு என்ன வேணும்? அன்பு. பிறரை தனக்கு சமமாக மதித்து ஒத்து உதவி வாழுகிற அன்பு வேண்டும். அதுவும் அறிவு தான். அது அறிவு. எப்படி நடந்துக்கணும், நான் பிறரோடு எவ்வாறு உறவு கொள்ளணும், அந்த அறிவு. பிறரை தனக்கு சமமாக மதித்து ஒத்து உதவி வாழ வேண்டும் என்கிற அறிவு. யாருக்கும் துன்பம் தராமலும் துன்பம் போக்கியும் வாழணும். அதானே? அதுதானே மகரிஷி மகான்கள் சொல்றாங்க. இவரை பார்க்கும்போதே இன்முகத்தோட இன்சொல் பேசணும். சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், புறங்கூறாமை, குறை காணாமை, துன்புறுத்தாமை, இது போன்ற நல்ல பண்புகள். பிறர் உடலுக்கு பொருளை பறிக்காம, உரிமையை பறிக்காம ஒத்து உதவி வாழணும். அந்த அறிவு எப்படி வாழ்றது? எப்படி அறிவோடு செயல்படுறது? நன்று அறிவுன்னா நல்லது. நன்றின் பால் உயிப்பது அறிவு. அந்த நல்லதை, ஒழுக்க பழக்கங்களை, அறநெறி அறிவை, அறவாழ்வு, தர்ம வாழ்வு, இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அந்த அறிவு தாங்க மனதுக்கு வளம். இப்ப பாருங்க, பொருள் ஈற்ற அறிவு இருந்தாதான் அது மனசுக்கு தான் இருக்குது. அப்ப பொருள் வளத்தோட வாழலாம். நட்பு நலம் காக்கிற அறிவு இருந்தா நட்பு நலத்தோட வாழ்வீங்க. இந்த மனதுக்கு நான் யாருன்னு தெரியும். இப்போ எப்போ தன்னை அறிஞ்சிருச்சு இல்லையா? நான் யார்? நான் பஞ்சபூத கூட்டு இல்லையா? பஞ்சபூதங்கள் எது பஞ்சபூதமா இருக்குது? இறைநிலை. அதுதான் என்னது? அறிவு. அந்த அறிவு தான் நான். அறிவு தான் பஞ்சபூதமா இருக்குது. அதான் இந்த பஞ்சபூத கூட்டுல மனமாகவும் இருக்குது, உயிருடலாகவும் இருக்கிறது. அப்ப இந்த மனம் ஒன்று தானே, எல்லாரிடமும் இருப்பது மனம் தானே. அப்ப நான் பிறர் அனுபவிக்கிற இன்பத்துக்கு நான் ஆசைப்படுவேனா? நான் தானே அனுபவிக்கிறேன். அப்பதான் சொல்றாங்க, இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பதிலே மன நிறைவு வந்துடும். பொருள் பற்று மக்கள் பாசமும் புலனின்ப ஆசையும் அற்ற நிலையில் மனிதன் வாழ்வான். அப்பதான் அவனுக்கு என்ன இருக்காதுங்க? மனதுல ஆசைகள் இருக்காது, மன நிறைவு இருக்கும். அதான் மன நலம். அப்ப அவருக்கு உதாரணமா இப்ப சொன்னா, பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்கிற ஆறு குணங்கள் மனதில் இருக்குமா? இருக்காது. அப்ப அங்க அமைதி வந்துவிடும். அதான் நலம். நல்ல மனசு, மன நலம். அப்ப மன நலமாக வாழத்தோடு வாழணும்னா மனதுக்கு வளம் வேணும். அது என்ன வளம்? அறிவு தான் மனதுக்கு வளம். அதுக்கு தான் இந்த இந்த அறிவை எப்படி நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்? இயற்கையை முழுமையாக அறிந்ததுனால. அப்போ இந்த மனம் சுத்தவெளி முதல் இறைநிலை முதல் மனிதன் மனம் வரை இயற்கையின் அமைப்பு, இயக்கம், விளைவுகளை முழுமையாக அறிந்த அறிவு இருக்கு பாருங்க, அதான் ஞானம். இயற்கையை முழுமையாக அறிந்த அறிவு, அந்த அறிவே மனதுக்கு வளம் என்று கூறி, உடல்நல வாழ்வுக்கும் மனநல வாழ்வுக்கும் மனிதன் இயற்கையை முழுமையாக அறிய வேண்டும். இதுதான் தன்னை அறிய வேண்டும். தன்னை அறிந்தவன் தலைவனை அறிவான், கடவுளை அறிவான். கடவுளை அறிந்தவன் கடமையில் வாழ்வான். உடல் வளத்தோடும் மன வளத்தோடும் உடல் மன நல வாழ்வை வாழ்வான் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்